ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கு வாழைப்பழ பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி, ஸ்ரீலங்கன் வாழைப்பழ பணியாரம் எப்படி செய்கிறது என்று சொல்லி செய்து காட்ட போகிறேன். இது வீட்டில் நான் அடிக்கடி செய்கிற ஒரு சாப்பாடு, என் பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பம் இருந்த சாப்பாடு, அதால் நான் கூட செய்கிறது. அதுக்கு 2 வாழைப்பழம் வேணும். 2 வாழைப்பழம் நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக இருக்கணும். அதோட 100 கிராம் சீனியும், 350 கிராம் மா. நாங்கள் புட்டை விற்கிற மா, அவிக்காத மா, அவிச்ச மா தேவையில்லை, அவிக்காத மா. மற்றது கொஞ்சம் உப்பு, மற்றது 70 மில்லி தண்ணி, மற்றது பொரிக்கிறதுக்கு எண்ணெயும். அதோட முக்கியமானது பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் இது இந்த ஒரு பேக்கெட்டும் போட தேவையில்லை. நான் இதில் அரை பேக்கெட் பேக்கிங் பவுடர் போட்டேனால், இது கேக்குக்கு பாவிக்கிற பேக்கிங் பவுடர் தான். இந்த அளவுக்கு அரை பேக்கெட் காணும். இனி இந்த 2 வாழைப்பழத்தையும் உரித்து எடுத்துட்டு, அதை கட்டி இல்லாமல் ஒரு கரண்டியால் நல்லா மசித்து முதல்ல எடுக்கணும். வீட்டில் வாழைப்பழம் வாங்கினா எப்படியோ கடைசியில் 2-3 வாழைப்பழம் நல்லா கனிஞ்சு இருக்கிறதால நாங்கள் அதை சாப்பிடுறாதன்னு எரிஞ்சிடுவோம். அதை எரியாமல் இப்படி செய்து சாப்பிட்டா பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுங்க, வாழைப்பழமும் எரிஞ்சுதான் இருக்காது. இதை என்னென்னு குழைக்கிறதுன்னு பார்ப்போம். அந்த மசித்த வாழைப்பழத்துக்குள்ளே சீனியையும் போட்டு, அந்த மாவையும் போட்டு, பேக்கிங் பவுடரையும் போட்டு, அந் உப்பு, ஒரு கொஞ்சம் உப்பு கிணத்துல போட்டுட்டு எல்லாத்தையும் குழைச்சிட்டு, தண்ணி இப்போ விட வேண்டாம் முதல். இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு சேரக்கூடிய மாதிரி குழைச்சிட்டு, பிறகு அந்த இந்த தண்ணி எடுத்து விட்டு வடிகாக குழைக்க வேணும். இது குழைச்சி முடிய இப்படி ஒரு பதத்துக்கு வரும். இதை நாங்கள் உடனே சுடக்கூடாது. இதை என்ன செய்ய வேணும்னா, ஒரு அலுமினிய பேப்பர் அல்லது ஏதாவது ஒரு பொலித்தீன் இதோ உண்டால அதை நல்ல வடிவை மூடி சுற்றி போட்டு அதை ஒரு மணித்தியாலம் வைக்க வேணும். ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு நாங்கள் சட்டியில் எண்ணெய் எடுத்து மீடியத்தில் வச்சு அதை பொரிச்செடுக்க வேணும். இப்போ ஒரு மணித்தியாலம் ஆகிட்டது. நான் எடுக்க போகிறேன் பொரிக்கிறதுக்கு. இதை எப்படி எண்ணெயில் உருண்டையாக பொரிச்செடுக்கிறதுன்னு சொல்லி நான் அதை போட்டு காட்டுறேன். இது நான் போட்டு பார்த்தேன், எண்ணெய் கொதிச்சுட்டுதோண்டு பார்க்குறதுக்காக. இது எண்ணெய் கொதிச்சுட்டுது. இனி அதை போட்டு பொரிச்செடுக்கலாம். அடுப்பு நல்லா கூட்டி விட வேண்டாம், ஏனென்றா உள்ளுக்கு அவியாமல் வெளியில் பொரிஞ்சிடும். அளவை விட்டால் தான் அது வெளியிலையும் பொரிஞ்சு உள்ளுக்கும் அவிஞ்சு வரும். மாவை எடுத்து அந்த பெரிய முதல் 2 விரல் அந்த இடைக்குள்ளால் போட்டு எடுக்கணும். இதே மாதிரி போட்டு எடுக்கணும். சும்மா கையால் எடுத்து போட்டால் அது வந்து ஒரு வடிவம் இல்லாமல் வரும். இப்படி போட்டால் அது பொரிஞ்சு முடிய பார்க்க ஒரு உருண்டை வடிவத்தில் இருக்கும். மற்றது எண்ணெய் கொஞ்சம் விடக்கூட கூட எண்ணெய் விடணும். அப்போ தான் அது உள்ளுக்குள்ளே தாண்டு பொரியறதுக்கு அளவாக இருக்கும். இப்படியே கரண்டியால் பிரட்டி அதை நல்ல ஒரு ப்ரௌன் கலர் இருக்குது, அதை பொரிச்செடுத்தா சரி. முதல் போட்டு எடுத்துட்டேன். இது 2 தரம் போடுறேன். இதையும் போட்டு எடுத்துட்டு, நார்மலாக இதில் ஒரு 25 வாழைப்பழ பணியாரம் அப்படி வரும், கிட்டத்தட்ட அப்படி தான் வரும். ஓகே, நல்ல யம்மியான வாழைப்பழ பணியாரம் எல்லாம் பொரிச்செடுத்தாச்சு. நீங்களும் வீட்டில் வாழைப்பழம் இருந்தால், இது செய்து சாப்பிட விருப்பமாக இருந்தால் செய்து சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி எல்லாருக்கும்.